ஆமாம், ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. அதை நான் போய் தியேட்டரில் போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோடய சொந்த படம், என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, படங்கள் தியேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது, தியேட்டர்ஸ் நிறைய இருக்குது, படங்கள் கம்மியாக இருக்குது, இந்த சீசனில் படங்கள் நல்லா வரல, அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படின்னும் போது உங்களுக்கு தியேட்டருக்கு ஒரு நீட் இருக்குல்ல, அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லாயிருக்கு, இப்போ நல்லாயிருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னா போய் பார்த்து இல்லையா. அந்த மாதிரி இப்போ கில்லி வந்து சூப்பர் ஹிட் ஆகுதுன்னா, அது ஏற்கனவே கில்லி பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்க யூத்துக்கள்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லது தான் நினைக்கிறேன். ரத்னம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிறகு தெரியாது எப்படி சார். அது எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வருது. அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குகிறாங்க, இல்லைனா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குகிறாங்க போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்ம இது முன்னாடி நிற்கணும்னா, நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தியேட்டர்ஸ் ஜாஸ்திக்கு. இப்போ இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தியேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது, அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போகுது உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அது விஷயம். அது எல்லாம் ஹிட் ஆகாது. அது ஹிட் ஆகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்ன மக்கள் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஹிட் ஆகும், அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க, அதுதான் ஏன்னு புரியல. அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட் லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்குது. இந்த வாங்க பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட்டு படம். அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட்ன்ற பேர் என்ற படம் தான், ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாகவே.